Hello friends, welcome to Psychology in Tamil. Dr. Jitendra. நம்ம 30 rules of money பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 8வது ரூல், productive families become wealthy. அப்படினா என்ன அப்படினா, தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க, குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, எவ்வளவு பெரிய மலை அளவுக்கு உங்க கையில பணம் இருந்தாலும் சரி, அதை உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் அது கரைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம உழைக்கிறத நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த லெவலில் வேணா இருக்கலாம். நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுனால இருக்கலாம், நம்ம கிட்ட சொகுசாக இருக்கும் அப்படின்றதுனால இருக்கலாம், இல்லை எனக்காக எங்கள் அப்பா அம்மா இல்லட்ட என் தம்பி அண்ணன் யாராவது ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்றதா இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் இருக்கிற விஷயத்தோடைய வேல்யூ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுங்க. அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற விஷயத்தோட வேல்யூ தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம வெகு விரைவில் இழந்து விடுவோம் அப்படின்றது தான் உண்மை. இது சரிங்க. ஆனால் அது ஏன் ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஃபேமிலியில். அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் படுற கஷ்டத்தை என் ஃபேமிலியில் இருக்க யாருமே பற்றக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சேஃபான செக்யூர்டான லைஃப்பை மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எவ்வளோ வலி அனுபவிச்சாலும் சரி, அந்த வலி இந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு வலினா என்ன, உழைப்புனா என்ன, நம்ம கையில் இருக்கிற விஷயத்துக்கு மற்றவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் நமக்கு இதை உண்டாக்கி கொடுக்குறவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத மறந்துடுவாங்க. அது போன தலைமுறையோட சொத்தாகவும் இருக்கலாம், இல்லை இந்த தலைமுறையில் குடும்பத்தில் இருக்க யார் ஒருத்தரோட உழைப்பாகவும் இருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறீங்க, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரெல்லாம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாங்க. ஆனால் குடும்பத்துக்கு எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. குடும்பத்தில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரா, மனைவி வீட்டை பார்த்துக்கலாம். இல்லை மனைவிக்கு நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு தெரியுதா, அப்போ மனைவி வேலைக்கு போகலாம், கணவன் வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கணும். ஆனால் யார் எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுடைய விதத்தில் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விதத்திலேயாவது தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிகச்சிறந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை முழுமையாகவும் அர்ப்பணிப்போடவும் சந்தோஷத்துடனும் செய்யும் பொழுதுதான் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்துல யார் வீக்கஸ்ட் லிங்கோ, அதாவது யார் ஒருத்தர் உழைக்காம இருக்காங்களோ, அவங்க மற்றவங்க எல்லாருடைய உழைப்பையும் வீணாக்கி விடுவார்கள். அவங்களுக்கு தெரியாமையே, இந்த இடத்துல எல்லாம் அந்த நபர் தப்பான விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லல, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம சின்ன வயசுல நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா, ஐயோ இப்படிலாம் செஞ்சோம்ல, ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயம்லாம் நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இவர்களும். ஸோ குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது வீட்டை பார்த்துக்கிறதா இருக்கலாம், வீட்டில் இருக்க ஏதாவது சில வேலைகளை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். குழந்தைகளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க குழந்தைகளும் தான். வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைங்களை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பழக்கணும். அப்போ தான் குழந்தைங்க வளர்ந்து வரும்பொழுது உழைக்கிறதுக்கு ஈஸியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, உழைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு அதை செயல்படுத்துவாங்க. ஸோ 8வது ரூல், ப்ரொடக்டிவ் ஃபேமிலிஸ் பிகம் வெல்தி. சைக்காலஜி தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான். இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.